வணக்கம். இன்னைக்கு கம்பன் நாட்டு சமையல் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆமாங்க, ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு வெனிலா கேக் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா, சர்க்கரை மிக்சியில் போட்டு பொடி பண்ணது 1/4 கப் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க, சுகர் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். எண்ணெய் சமையல் எண்ணெய் தான் 1/2 கப், முட்டை 1, பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான் 1/4 டீஸ்பூன். கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ப்ரீஹீட் பண்ணணும் குக்கரை. அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சால்ட் உப்பு இருக்கு இல்லையா, அதில் 1/2 பேக்கெட் அளவு இதில் கொட்டி ஃபுல்லாக நிரப்பி விட்டுடுங்க. நிரப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்க்கு கொடுக்குற ஒரு ஸ்டாண்டை இதில் வச்சுட்டு, நெக்ஸ்ட் இது போல் 1 பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். வெயிட் எதுவும் போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும் அது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அதை போட்டுக்கிறோம். நீங்கள் நல்லா 1 கப் அளவே போட்டுக்கோங்க சர்க்கரை. இதையும் பீட் பண்ணி வச்சுக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததில் என்ன சேர்க்கணுன்னா, எண்ணெய் சேர்க்குறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமும் லைட்டாக கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் மைதா 1/2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து சலித்து வச்சுருக்கேன். நல்லா சலிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அப்படியே இந்த பவுலில் இருக்க மாவை நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸு, அதோட சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அடித்து கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1-5 மினிட்ஸ் இப்படி பீட் பண்ணிங்கன்னாக்கா கட்டி இல்லாமல் இது மாதிரி வந்துடும். இந்த பாருங்கள், 1 சின்ன கட்டி கூட இல்லை. இது மாதிரி கேக் மிக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் 1 டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் நெய் போட்டு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ண டிஃபன் பாக்ஸில் அந்த கேக் மிக்ஸை ஃபுல்லாக போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா 15 மினிட்ஸ், இப்போ அதை ஓப்பன் பண்ண நல்லா ஹீட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாக்ஸை இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. குக்கரோட வெயிட் போடக்கூடாது. இது 40 மினிட்ஸ் அளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் ரெடியாகிருக்கும். இது சுத்தமாக வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சோ இல்லை ஸ்பூனோ இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாவு அதில் ஒட்டாமல் வரும். இந்த பாருங்கள், மாவு எதுவுமே இதில் ஒட்டலை. அப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ குக்கர்லேருந்து இந்த பாக்ஸை வெளில எடுத்துட்டு கத்தி வச்சு இந்த ஓரங்களில் மட்டும் இப்படி லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் கேக்கு பாக்ஸில் எங்கேயுமே ஒட்டாமல் வரும். எடுத்து விட்டுட்டு இது மாதிரி பிளேட்டில் வச்சிங்கன்னாக்கா அழகாக வந்துடும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. சூப்பர் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கான வெனிலா கேக் ரெடி. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேக்கு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க.